ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துலேருந்து அந்த பாணி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறத விழிப்படைய வைப்பதற்குண்டான வழிமுறை என்ன இது விழிப்படைய வைப்பதற்கப்பறம் அந்த பயிற்சி செஞ்சிகிட்டு இருந்ததுக்கப்புறம் எந்திரிக்கும்பொழுது எப்படி உண்டான ஒரு மனோநிலையில் எந்திரிக்கணும் ஒருவேளை கபால் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இல்லை அந்த குண்டலினி வந்து எங்கேயாவது போய் அந்த எனர்ஜி வந்து எங்கேயாவது பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது நடந்ததுன்னா என்னாகும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏன் கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறத அனைவரும் பின்பற்றக்கூடியதற்கேற்றார் போல ஒரு ஏழ்மையான வழிமுறை அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டெய்லர் மேட் மாதிரி சரிங்களா ஒவ்வொரு குருமார்கள் ஒரு சில பயிற்சி முறைகள் கொடுத்துருக்காங்க நான் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்க போகிறதில்லை இது வந்து யார் வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான ஒரு எளிமையான ஒரு வழிமுறையை நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் சரி இது பண்ணும்பொழுது எவ்வளவு காலத்தில் எனக்கு குண்டலினி விழிப்புறையெல்லாம் கேட்கக்கூடாது இது உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது பிகாஸ் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய மனம் எந்த நேரத்தில் முழுமையாக அமைதி கொள்ளுகிறதோ எந்த விதமான இந்த புலன் உணர்வு அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த புலன் உணர்வுகள் மூலமாக ஏற்படக்கூடிய உணர்வுகளிலிருந்து நீங்கி எப்போ வந்து அந்த முழுமையான அந்த அமைதியான ஒரு மனோ நிலைக்கு நீங்கள் போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குண்டலினி சக்தி அப்படிங்கிறது விழிப்படைஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் விஷயம் நம்ம தூங்கும்பொழுது நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறோம்ல அப்போ நம்முடைய புலன் உணர்வுகள் முழுசு நின்று போயிடுறது இல்லையா அதே நிலையை தியானத்தில் போது அடையணும் அடையும் பொழுது இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது விழிப்படையும் ஸோ இது அவரவர்களை பொறுத்தது நீங்கள் எப்போ அந்த நிலைக்கு போவீங்க அப்படிங்கிறது நான் சொல்ல முடியாது அது உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது சரிங்களா சரி எப்படி வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னா இப்போது வழக்கமாக நம்ம வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான் பெரியவங்க கீழே உட்கார முடியலன்னா ஒரு நல்ல ஒரு சேரை எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஆடுற சேரெல்லாம் எடுக்காதீங்க ஒரு நல்ல அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க முதுகு தண்டு நேரம் அப்படி இருக்கணும் கால் வந்து கீழே வந்து இப்படி பதிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கணும் அளவுக்கு ஒரு விரிப்பு மாதிரி ஏதாவது போட்டுக்குங்க கால் இப்படி கீழே வச்சுக்கிற மாதிரி ஸோ நார்மலா உட்காந்துங்க உங்களுக்கு எதாவது முத்திரை வைக்கணும் பெஸ்ட் சென்முதிரை வச்சுங்க பிகாஸ் நம்மளுடைய மூன்றாவது கண்ணான அந்த பைனல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த சென்முதிரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ இப்படி இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கங்க இல்லாட்டி நார்மலாக இந்த இந்த மாதிரியும் வைக்கலாம் பிகாஸ் இது வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ரெண்டு ஆகாயத்தை இப்படி சேர்த்துற மாதிரி இருக்கும் இது காற்றையும் ஆகாயத்தையும் சேர்த்துற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ காற்றுங்கிறது நம்மளுடைய இந்த மூ மூன்றாவது கண்ணம் அதாவது இந்த உடல்குள் இருக்கிற வரைக்கும் பஞ்சபூதத்தினுடைய கடைசி தன்மை காற்று ஆகாயத்தோடு போய் கலக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு தன்மையும் அப்போது இந்த பூமியோட கனெக்டாக இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு இந்த தன்மைகளை ஊற்றும் காற்று அப்படிங்கிறது கடைசியான தன்மை அதுக்கு உருவம் இல்லை உருவமற்ற ஒரு தன்மை அந்த கா உருவமற்ற தன்மையை படைச்ச அந்த தன்மை கூடையே போய் சேருது சரிங்களா ஸோ இதெல்லாம் தாற்பயமான விஷயங்கள் சின்முதிரை அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஃபைன் புத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆகாயத்தையும் இப்படி சேர்த்து வச்சுருப்பார் ரைட் சரி இந்த மாதிரி இதெல்லாம் விருப்பப்பட்டால் வைக்கலாம் இல்லாட்டி நார்மலாக உட்காந்துங்க சின்ன ஆளு சின்ன வயசுக்காரங்க கீழெல்லாம் உட்கார முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு கனமான வெறுப்பு கீழே போட்டுங்க கீழே போட்டுட்டு சுத்தமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க கனமான வெறுப்பு ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கங்க ஒரு ரெண்டா மூணாக மடிச்சிங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ கனத்தில் வரும் இல்லையா பெட்ஷீட் போட்டுங்க இல்லை அந்த யோகா மேட்டெல்லாம் இருக்குன்னா போட்டு உட்காந்துக்குங்க போட்டு உட்காந்துட்டு நார்மலாக இப்படி முதுகு தண்ணி நேராக வச்சு உட்காந்துங்க ஒரு சிலர் நாள் ரொம்ப நேரம் உட்கார முடியாது முதுகு வலிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் செவுத்தில் இப்படி சாஞ்ச மாதிரி உட்காந்துங்க இப்படி இப்படி செவுத்தில் சாஞ்ச மாதிரி உட்காந்துங்க ஸோ பின்னாடி பேக் பெயின் வராது இதெல்லாம் தான் பேசிக்கான ப்ரொசீஜர்ஸ் சரிங்களா நீங்கள் எந்த முதிரை வேணாலும் தாராளமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்படி பேசாமல் கண்ணுமணி உட்காந்துக்கங்க இனிஷியலாக உட்காந்தவுடனே நம்மளுக்கு வந்து என்ன எண்ணெய் அலை வந்து உடனே வந்து அடங்காது விச் இஸ் ஆல்சோ வெரி நார்மல் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா மூச்சை வந்து பொறுமையாக கவனிங்க உங்களுக்கு மூச்சு வந்து எப்படி வேணாலும் ரேப்பிடாக ஆகலாம் ஏன்னா ஒரு சிலர்களெலாம் பெரிய தொப்பை ஏதாவது பெருசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த டயஃப்ரேம்னு சொல்லக்கூடிய இந்த இது இப்படி இருக்கும் இந்த வயிறு ஸோ அதனால் மூச்சு வந்து ஷார்ட் ப்ரீத்திங்காக இருக்கும் இல்லை நம்ம டக்குன்னு போய் உட்காரும்பொழுது அந்த மூச்சு வந்து ஷார்ட் ப்ரீத்திங்கில் இருக்கும் சின்னதாக மூச்சு உள்ளே போய் வெளியே இருக்கும் இல்லாட்டி ஒரு சிலர் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க அதனால் படபடப்பு டக்குன்னு உட்கார்னோட மூச்சு ஆழமாக போயிட்டே வந்துருக்கும் இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் சீரற்ற ஒரு தன்மையில் இருக்கும் ஃபஸ்ட்டு போஸ்ட் பெஸாக போய் உட்காந்துக்கேங்க உட்காந்தவனு உங்களுடைய மூச்சை கவனிங்க அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கணும் நீங்கள் அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எந்த எண்ணத்துக்கும் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது அது பாட்டுக்கு எப்படி ஓடுதோ அப்படி ஓட்டணும் ஷார்ட் பிரத்தோ லாங் பிரத்தோ எப்படியோ ஒன்று ஓட்டணும் எங்கள் வாட்டுக்கு அப்படி அமைதியாக உட்காருங்க மூச்சை அப்படி கவனிச்சிட்டே இருங்க வேறு எந்த எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம் மூச்சை மட்டும் கவனிங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட எண்ணம் வந்து கட்டாயிடும் சரிங்களா அப்படியே மூச்சை கவனிச்சுட்டே இருங்க அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கணும் உங்களை அறியாமல் அப்படியே ஒரு தூக்க நிலைக்கு அப்படியே அமைதியாக போக ஆரம்பிப்பீங்க இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஷார்ட் பிரெத் வந்து அப்படியே லாங் பிரெத்தாக மாறும் அப்படியே பெருசாக மாறும் மூச்சை நல்லா இழுப்பிங் இது நீங்கள் பண்ணுறது கிடையாது அது தானாகவே அது மாறும் ஸோ அப்படியே மாறும் மூச்சு அப்படியே மேலே அப்படியே கீழே போயிட்டு வந்து நம்ம லங்ஸ் அப்படியே நிறைக்கும் பாடி ஃபுல்லாக நல்லா ஆக்சிஜன் நென்றிச்சுட்டா எனர்ஜைஸ் ஆகும் ஒரு கட்டத்துக்குள்ளே அது போதும் அப்படிங்கும்பொழுது அந்த மூச்சு அப்படியே டவுன் ஆயிரும் நம்ம அப்படியே ஒரு தூக்க நிலைக்கு அப்படியே போகும் இப்போ எப்படி போகணும்னா மூச்சு ரொம்ப ஷார்ட்டாக போயிட்டுருக்கும் ஒரு கட்டத்தில் நீங்கள் மூச்சு விடவே மாட்டிங்க அப்படி நிறுத்திருப்பீங்க மூச்சு உள்ளேயே நினச்சிங்கன்னா மூச்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் அந்த புலனுணர்வுக்கு நுணர்வுக்கு வர்றீங்கன்னா மூச்சு மறுபடியும் ஓடும் அப்படி இல்லைன்னா அப்படி அமைதியாக உட்காந்துட்ருப்பீங்க சரிங்களா ஸோ இது ஒன்று ஸோ இப்படி பிரெத் அப்படியே போய் 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 அப்படியே டவுன் ஆகும் நீங்கள் அதெல்லாம் கவனிக்காதீங்க பேசாம அமைதியை ஓட்டுருங்க அப்படியே அந்த தூக்க நிலைக்கு போகிறமோ அந்த தூக்க நிலை அப்படியே பார்த்து உட்காந்துக்குங்க இப்போ கவனத்தை எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய புருவ மத்தியில் வைக்கலாம் இல்லை அந்த மூச்சையே கவனத்தை வச்சு அப்படியே தூக்கம் வரும்போது அப்படியே உட்காந்துக்குங்க பெசாமல் உட்காருங்க வேறு ஒன்றும் பண்ணாதீங்க பெசாமல் அமைதியாக அமைதியாக உட்காருங்க வேறு எந்த யோசனையும் வேண்டாம் இப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே பாடி டவுன் ஆகும் அதனுடைய செயல்பாடுகளை பாடி அப்படியே நிறுத்திகிட்டே வந்துட்டே இருக்கும் இது இதுதான் சரிங்களா வீட்டில் என்ன உருட்டுனாலும் சரி என்ன பேசினாலும் சத்தம் போட்டாலும் சுற்று வட்டாலும் என்ன சத்தம் போட்டாலும் கொஞ்சம் நாளைக்கு கடுசாக தோணும் அது வந்து கடுப்பாக இருக்கும் எனாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது அதை அதை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கணும் இது உங்களுடைய முயற்சி தான் இதுக்கு வழிமுறைன்னெலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அது மேலே உங்களுடைய கவனம் ஃபோக்கஸ் போகாமல் அந்த எரிச்சல் வரும் பொழுது இப்போ நீங்கள் எரிச்சல் படாத அமைதியரை சுற்றுச்சூழலும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாது வீட்டில் நம்ம சொன்னாலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை அவர்கள் செய்து தான் ஆகணும் நமக்காகன்னு அவங்களால ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும் ஸோ அதனால் பரவாயில்ல ஸோ அவங்க வந்து செய்கிறத செஞ்சிட்டே இருக்கட்டும் ஏன்னா என்னுடைய கவனம் எனக்குள்ளே தான் போகணும் அவர்கள் மேலே போகணும்னு அவசியம் கிடையாது தியானத்தினுடைய நோக்கம் என்ன மற்ற ஒரு நிலை அதனால் சுற்றுச்சூழலில் எது நடந்தாலும் அது இருக்கிறது இருக்கிறபடியே ஒத்துக்கொண்டு நான் வந்து என்னுடைய அமைதிக்காகவும் மன ஒருநிலைப்பாட்டிற்காகவும் நான் அமைதியை உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பெஷம் அமைதியை உட்காருங்க நாள் பட நாள் உங்களுடைய எண்ணம் சுற்றுச்சூழல் மேலே இருக்கக்கூடிய கவனத்தை விட்டுட்டு அப்படியே உங்களுக்குள்ளே வரும் நீங்கள் அமைதியான ஒரு மனோநிலைக்கு அப்படி போவீங்க அமைதியாக ஆக 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 உங்களுடைய புலன்களினுடைய உணர்வுகள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த குறைய 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 ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே தூங்கி தூங்கியிருப்பீங்க உங்களுக்கு எந்த கவனமும் இருக்காது பெஷமாக அமைதி அப்படியே உட்காண்ட்ருப்பீங்க உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது நான் திரும்ப சொல்கிறேன் ஒன்றுமே நடக்காது அப்படி கட்டங்கரேர்னு இருக்கும் எந்த என்ன கான்ஷியஸ்னஸ் தூங்காது உங்களுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது தூங்காது புலன் உணர்வு மட்டும்தான் தூங்கியிருக்கும் கட்டங்கரேர்னு இருக்கும் ஒன்றுமே தோணாது ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி டைம் வரும்பொழுது என்னடா பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சொன்னால் பாடி ஆக்டிவேட் ஆகிரும் ஸோ இது அப்படியும் அந்த குண்டுசி நுனி மாதிரி தான் ஒரு ஸ்பார்க் வந்தாலும் பாடி ஆக்டிவேட் ஆகிரும் ஸோ அதனால் அதுக்கு அந்த பாடி ஆக்டிவேஷன் வராமல் அப்படி அமைதியாக உட்காருங்க உங்களுடைய விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் மட்டும் அவேர்னஸ் அது மட்டும் விழிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் பிச் பிளாக் கம்ப்ளீட் டார்க்னஸ் அப்படியே அமைதியாக இருக்கும் ஒன்றுமே இருக்காதுனால ஒன்றுமே இருக்காது லிட்டலாக இருக்கும் நீங்கள் அதில் பெசாமல் அமைதி விட்ருங்க ஆராயாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க அமைதியாக இருங்க அப்படியே பேசாமல் அமைதியாக உட்காருங்க அமைதியாக இருக்கு 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 இருக்க சின்ன சின்ன மாறுதல்கள் ஏதோ அப்படி ஏதோ ஒரு வேவரியா கலர்ஸ் ஃபார்ம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படியே வரும் ஏதாவது ஒரு சின்ன ஒளி இதுக்கு வந்து ஒரு சிலருக்கு சில நிமிஷங்களோ சில மணி நேரமோ சில நாட்கள் மாதங்கள் வருடங்கள் முத்தி போச்சுன்னா பிறவிகள் கூட ஆகலாம் அவர் அவரனுடைய வைராக்கியத்தை பொறுத்து பட் கம்ப்ளீட் எம்டினஸ் அந்த டார்க்னஸ் அதுக்குள்ளே இருப்பீங்க அப்படியே பசாம் அமைதியாக உட்காருங்க அந்த அந்த எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படியே அமைதியாக உட்காருங்க சின்னதாக ஒரு ஒளி தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா தான் அதுதான் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பார்க்கு அனலைஸ் பண்ணாதீங்க அது என்னென்னு அனலைஸ் பண்ணாதீங்க அதை நோக்கி போகணும்னு பார்க்காதீங்க எந்த எண்ணமும் வேண்டாம் அது என்ன நடக்குதோ அதுபடி அப்படியே அமைதியை விட்டுருங்க சரிங்களா இப்போ அப்படியே அப்படியே நீங்கள் உட்காந்துட்டே இருங்க அந்த வெளிச்சம் அப்படி பெருசாக ஆக 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 நீங்கள் அதை நீங்கள் அதை நோக்கி இப்படி போயிட்டே இருப்பீங்க நீங்கள் அது அப்படியே போ போ பக்கத்தில் போவீங்க அந்த வெண்ணிற ஓலி கூட அப்படி முழுக்க கலந்துருவீங்க இது இதுதான் நடக்கும் ஒரு டனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படியே அந்த வெள்ளை நிற அந்த ஓலிக்கூட அப்படியே கலந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல பான் ஆயிரும் உங்களுடைய குண்டல் இனி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அடுத்தோம் இவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ இங்கே ஸ்பார்க் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றா மூச்சு பயிற்சியின் மூலமாக வலுக்கட்டாயமாக நம்மளுடைய குண்டலினி சக்தியை மேலே எழுப்பலாம் இது வந்து நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சி பய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் அது எல்லார்னாலையும் முடியறதில்ல சரிங்களா அதனால தான் இது வந்து எல்லார்னாலையும் பின்பற்றக்கூடிய ஏழ்மையான ஒரு முறையில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு கொஞ்சம் கூட கா நான் சொல்ல முடியாது கால அவகாசம் பிடிக்கணும் அது உங்களுடைய வைராக்கியது பொறுத்து அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது மேலே விழிப்புடைஞ்சு மேலே எழுந்து வரும் எப்போ நீங்கள் அந்த அந்த ஒளி கூட அப்படியே முழுக்க அந்த ஒளியோடு அப்படியே கலக்கிறீங்களோ அந்த கருநிறம் தாண்டி அந்த ஒளியோடு முழுக்க கலக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய குண்டலினி முழுக்க விழிப்படைஞ்சு உங்களுடைய மூன்றாவது கண்ணுக்கு அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது போயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்துக்கு போகும்பொழுது தான் நீங்கள் முழுக்க அந்த மாதிரி விஷன்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படி பயணிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் அதை என்னால் இதுதான் நடக்கும்னு என்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அனுபவங்கள் ஒரு ஒரு சில காட்சிகள் அவர்கள் வந்து பார்ப்பார்கள் அனுபவங்கள் அப்படிங்கிறது நிறையா ஏற்பட ஆரம்பிக்கும் அது அவர் அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பொறுத்தது சரி இப்போது உட்காந்துட்டோம் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு சரிங்களா ஏற்படலைனாலும் கூட நீங்கள் தியானத்தில் உட்காந்துட்டீங்க அனுபவம் ஏற்படலை தான் புதுசாக இருக்கீங்க அனுபவம் ஏற்படலை ட்ராயிங்கன்னு எந்திரிச்சிடலாமா கூடாது இல்லை உட்காந்தீங்க பயிற்சி பண்ணீங்க இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டது சரி இப்போ நான் பெரிய மாஸ்டர் ஐட்டம்பா இப்போ நான் எழுந்திரிச்சிடலாமா கூடாது அப்போ யாருமே உட்கார்ந்தோன்னு உடனே எந்திரிக்கக்கூடாது ஏன் நல்லா புரிஞ்சுங்க சக்தி வந்து அப்படியே முழுக்க முழுக்க மேல் ஏறி அந்த மூன்றாவது கண்ணை வந்து முழுக்க அப்படியே சூழ்ந்திருந்து நம்மளோட மேலே இருக்கக்கூடிய சக்கரங்கள் கூட சேர்ந்து தான் இந்த ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஏற்படுத்தி இப்போ நான் வந்து ஊற சுற்றிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இல்லை அட்லீஸ்ட் இந்த எனர்ஜி மேலே ஏறிக்கிட்டு இருக்குது இந்த ஊற சுற்றுறதுக்கு உண்டான முயற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ எனர்ஜி கீழேருந்து அப்படி மேலே எழும்பி மேலே வருது இப்போ நலனிஜி மறுபடியும் கீழே கொண்டு போகணும் ஏன்னா கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பூமி கூட உங்களுக்கு உண்டான ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய உடல் வந்து வலுவான ஒரு உடலாக இருந்து இந்த சராசரியான செயல்பாடுகள் சராசரியாக நடக்கிறதுக்கு உண்டான பலத்தை முழுக்க முழுக்க கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த முதல் சக்கரமான மூலாதாரங்கிறது தான் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று பிடிப்பு நான் என்ற அந்த ஒரு தன்மை நான் என்ற தன்மை கூட இங்கே இருக்கக்கூடிய மூன்றாவது சக்கரம் தான் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரகம் தான் இந்த மூலாதார வேலை செஞ்சதுனா தான் உங்களை நீங்கள் நீங்கள் யாருன்னு உங்களை உணர்வீங்க உங்களை தற்காத்துக்கக்கூடிய ஒரு குணம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே ஸோ பேசிக்கலாக நீங்கள் ஒரு மனுஷனாக வாழணுன்னா அந்த சக்கரம் வழிபடஞ்சிருக்கணும் என்ன போச்சு சக்தி வந்து மேலே முழுக்க ஏறி இருக்குது இந்த இடத்துக்கு போகும்போது இப்படி பான் இருக்குது எல்லாமே இருக்குது அங்கேயே வச்சு டக்குன்னு கண்ணை முடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு தான் பைத்தியம் முடிக்கிறது அவன் ஆக்சுவலாக பைத்தியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்க அவங்க பைத்தியம் கிடையாது அவங்க அப்படியே இருப்பாங்க ஆனந்தமயமான அந்த ஆனந்தமயமானதுலேயே கண்ணை மூடிட்டீங்க கண்ணை திறந்துட்டீங்க ஏதோ சுற்றிட்டு இருந்தே எப்படி இருக்கும் அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது கான்ஷியஸ்னஸும் சூப்பர் கான்ஷியஸும் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிரும் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு புரியாது புரியுதா ஏன் குண்டலின் விழிப்புடைஞ்சே ஒரு மாதிரி பைத்தியமாகிட்றான்னு சொல்கிறான்னு சொல்லிவிட்டு பிகாஸ் மேலே ஏறின எனர்ஜி அவன் கீழே கொண்டு வரலை அப்படி டப்புன்னு கண்ணை முடிச்சுட்டான் இதனால் என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸும் சூப்பர் கான்ஷியஸும் மிக்ஸ் ஆயிடும் அதுக்கு மேலே அவன் தியானத்தில் உட்காரணுங்கிறது கூட அவனுக்கு தோணாது அவன் அவள் விழுப்புலையே இருந்தாலும் அப்படி பேனு பைத்தியமாக சுற்றிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும் இதை வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா அவங்கள பைத்தியம்னு சொல்கிறோம் அவங்க பைத்தியம் இல்லை அவங்க பார்க்கறது உணர்றது எல்லாமே சரிதான் பட் அதை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போயிடுறாங்க மூளை வந்து ஒரு மாதிரி கசமூசான்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு கேட்டால் அந்த அமைதியான ஒரு மனநிலையில் உட்கார்ந்திங்களா அந்த அட்லீஸ்ட் அந்த ப்ராக்டிஸில் இருக்கீங்க உள்ள ஒரு சிலர் வந்து எஸ் உணர்ந்து பார்த்துட்டிங்க இப்போ என்ன பண்ணும் அந்த இறைத்தன்மைக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் சரிங்களா அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க நன்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய கான்ஷியஸ்னஸுக்கு நீங்கள் வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை அப்படியே இன்னும் அந்த விழிப்பெல்லாம் வரலேனாலும் தட் இஸ் ஓகே அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறதா நினச்சிட்டு அப்படியே அந்த எனர்ஜி வந்து அப்படியே பொறுமையாக ஒரு ஒரு சக்கரம் வழியாக ஆக்கினே இருக்கா இங்கே கீழே இருக்குது ஆணாகதம் விசுதி இருக்கா பிராணாகதம் இருக்கா அப்புறம் மணிப்புறம் இருக்கா சுவாதிஷ்டானம் இருக்கா கீழே மூலாதாரம் இருக்கா அப்படியே அந்த எனர்ஜி வந்து அப்படியே டவுன் ஆகுது அப்படியே கீழே வருது மூலாதாரத்துக்கு வருது அந்த எனர்ஜி முழுக்க அந்த சக்தி முழுக்க உங்களுடைய உடல் முழுக்க அப்படியே பரவுது நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஆனந்தமயமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த உட்கு வந்துட்டீங்க உங்களுடைய சுற்றுச்சூழல் எல்லாம் உங்களுக்கு அப்படியே கவனத்துக்கு வருது அப்படியே பொறுமையாக அப்படியே இப்படி உட்காண்டிருக்கீங்க அப்படியே பொறுமையாக அப்படியே கையாசிக்க பொறுமையாக பொறுமையாக அப்படியே கையாசிக்கிறீங்க உங்களுக்கு வந்து அந்த கூடாது எதுவும் ஆகக்கூடாது பீஸ்ஃபுல்லாக அப்படியே எனர்ஜி வந்து உங்களுடைய உடல் முழுக்க பரவுது நீங்கள் அதை அப்படியே ஆனந்தமயமாக நீங்கள் வந்து உணர்றீங்க இப்போ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அனுபவத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி என்னுடைய குருமார்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி ஸோ இதை உள்வாங்கி கொண்டு நான் வந்து இந்த உணர்வுகளை எனக்கு அனுபவிப்பதற்காக ஏதுவாக இருந்த ஒரு கருவியாக இருந்த இந்த உடலுக்கும் நன்றி என்னை தாங்கி இருக்கக்கூடிய இந்த பூமி தாய்க்கும் என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய உற்றா சுற்றும் இந்த உலகத்திற்கும் அனைத்து உயிர்களுக்கும் நன்றின்னு சொல்லிவிட்டு பொறுமை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு பொறுமையாக கையை ஸோ இப்போ உங்களுடைய கான்ஷியஸுக்கு நீங்கள் பொறுமையாக வரீங்க உடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படியே அசைக்க ஆரம்பித்து அப்படியே கையை நல்லா அப்படியே தேய்ச்சி நல்ல முகத்தை வந்து அப்படியே தேய்ச்சிட்டு உடல் முழுக்க அப்படியே வந்து கொஞ்சம் அப்படி அந்த அந்த ஒரு மசாஜ் மாதிரி இப்படி நல்லபடியாக தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுத்துட்டு கை இப்படி கண்ணை மூடின மாதிரி வச்சுட்டு பொறுமையாக பொறுமையாக அப்படியே கண்ணை வந்து ஏன்னா இவ்வளோ நாள் கண்ணை மூடி இருக்கும் டவால்னு கண்ணை மொழிக்கக்கூடாது சரிங்களா வெளியில் இருக்க லைட் பட்டுதுன்னா நம்ம ஒரு ரெட்டினல் நர்ஸ் பாதிக்கப்படும் ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு பொறுமையாக அப்படியே கண்ணை வந்து கண் இந்த கைக்குள்ளேயே அப்படியே மொழிங்க சரிங்களா இந்த லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் முடிச்சு இப்படி எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆஸ்வாசப்படுத்தி உட்காந்துக்குங்க காலை வந்து இப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கூட ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆஸ்வாசப்படுத்தி உட்காந்துட்டு பொறுமையாக இந்த உலக விஷயங்கள் கூட ஈடுபடுவதற்கு இதுப்பாங்க டபால் நிந்திரிக்காதீங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் கூட அப்படியே ஆஸ்வாசப்படுத்தி பொறுமையாக எந்திரிச்சு சராசரியான உங்கள் சாமி இது போய் கும்பிட்டு வந்துட்டு ஒரு திருநீரை வச்சுட்டு நார்மலாக அப்படியே நார்மலாக போய் முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க முதல்ல சரிங்களா ஸோ தண்ணி குடிச்சோன்னா அந்த எனர்ஜி வந்து அப்படி ஃப்ளோ நார்மல் நார்மலாகிடும் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தோன்னா நார்மல் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் சூடு தண்ணி வேணுன்னா சூடு பண்ணி ஆற வச்ச தண்ணி சரிங்களா அது வந்து குடிங்க நார்மலைஸ் ஆகிரும் அப்படியே உடம்பு இப்படி தான் அந்த சக்தி வந்து ஏற்றி இறக்கணும் இது ஒரு தடவையும் நீங்கள் பண்ணும்பொழுது இதை பண்ணணும் சரிங்களா தென் அப்புறம் நமக்கு ஓகேப்பா நான் எல்லாம் போகிறேன் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அப்போ நீங்கள் உடம்புலேருந்தே வெளியே வந்துடுவீங்க நீங்கள் உடம்பையே பார்ப்பீங்க எல்லா விஷன்ஸும் இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி எல்லாமே நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது அவ்வளோ வித்தக்கார ரைட்டிங்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு பட் அது வரைக்கும் சரிங்களா ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சிகளை தான் வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது சரி ரைட் ஸோ இப்படி தான் வந்து குண்டலினி வெளிப்படைய வைக்கணும் இது எளிமையான ஒரு பயிற்சி முறை அண்ட் எப்படி அதை டவுன் பண்ணணும் அப்படிங்கிறதும் இப்படி தான் சரிங்களா ஸோ அப்படி இல்லாமல் டவால்னு பொழுது அவங்க தான் வந்து ஒரு மாதிரி எல்லாம் ஆயிடுறக்குண்டான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க எஸ் ஸோ இதுதான் உண்டான பயிற்சி ஐ மீன் வீடியோ அண்டு துணி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டேன் இடுப்பு வந்து நெருக்கமாக இருக்கக்கூடாது இப்போ நான் போட்டிருக்க இது பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் டைட்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸ்டான இருக்கக்கூடிய ட்ரெஸ் இருக்கணும் இடுப்பெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ பொண்ணுங்கள்லாம் இருக்கீங்கன்னா அந்த சுடிதாரோ இல்லை சாலையோ கட்டியிருக்கீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க பாம்பளை பேண்ட்டோ ட்ரௌசரோ இல்லை லுங்கி ஏதாவது கட்டியிருக்கீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இடுப்பு பகுதி வந்து ரொம்ப இறுக்கி இருக்கக்கூடாது பாருணாக்குடியெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா ரொம்ப இறுக்கி இருக்கும் ஆண்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி பார்த்துக்கங்க ரைட் பிகாஸ் எனர்ஜி ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து எந்த இடத்துலையும் தடை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதுக்காக தான் யா எஸ் ஸோ இதுதான் எனக்கு உண்டான பதிவு பிடிச்சி வந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு நேரில் சந்திப்போம் அதுவரையும் திறந்த நிதனங்கள் நான் அவங்க திறந்துடுப்பா நன்றி வேர் மேல்